பாடப்புத்தகங்களில் பாரத் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதா இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதா என்ற விவாதத்திற்கு NCERT புதிய விளக்கம் அளித்துள்ளது. பள்ளிப்படிப்பிற்கான பாடப்புத்தகங்களை NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வடிவமைத்து வருகிறது. சமூக அறிவியல் பாடத்திற்கான புத்தகங்களில் இந்தியா என்பதற்கு பதிலாக பாரத் என்பதை குறிப்பிட வேண்டும் என நிபுணர் குழு கடந்த ஆண்டு பரிந்துரை செய்திருந்தது. இதற்கு பல்வேறு தரப்புகளில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பின. இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்ற விவாதங்களும் சரமாரியாக நடைபெற்றன. இணையவாசிகளும் இதுகுறித்து கடுமையாக விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக NCERT புதிய விளக்கத்தை அளித்துள்ளது. இது தொடர்பாக கவுன்சில் தலைவர் தினேஷ் பிரசாத் சக்லானே கூறுகையில், பாரத் அல்லது இந்தியா ஆகிய இரண்டில் எதை பயன்படுத்துவது என்பது தேவையில்லாத ஒரு விவாதம் என்றும், நமது அரசியலமைப்பு சட்டத்தில் இரண்டு பெயர்களும் உள்ளதால் இடத்திற்கு ஏற்ப அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப இரண்டில் எந்த பெயரையும் பயன்படுத்தலாம் என்று கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக விவாதங்கள் பயனற்றவை என்றும், அதற்கு தாங்கள் தயாராக இல்லை என்றும் கூறியுள்ள அவர், இந்த இரண்டு பெயர்களில் எதன் மீதும் தங்களுக்கு வெறுப்போ துவேஷமோ இல்லை என்றும், அதனால் இரண்டு பெயர்களையும் பயன்படுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விவாதத்தின் எதிரொலியாக பாடப்புத்தகங்களை தயாரிக்கும் குழுவிற்கு ஆலோசகர்களாக செயல்பட்டு வந்த சிலர், பாடப்புத்தகங்களில் உள்ள சில விஷயங்களில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும், தங்களது பெயர்களை பாடப்புத்தகங்களிலிருந்து நீக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.